ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெஜ் ஃப்ரெஞ்ச் ரோல் பார்க்க போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு பவுலில் வந்து ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் அதுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க, சின்ன ஸ்பூன் தானுங்க. அப்புறம் சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா இது வந்து என்னென்னா, ரவா தோசைக்கு கரைக்கிற மாதிரி நல்லா கொஞ்சம் தண்ணியாக கரைக்கணுங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி கண்டிஷனில் கரைச்சிக்கணும். இப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப காய விடக்கூடாது. இந்த மாதிரி காஞ்ச உடனே எடுத்து ஊற்றுங்க, எண்ணெய் தடவாமே ஊற்றுங்க. இந்த மாதிரி நல்லா சீக்கிரம் வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்துடுங்க. இப்போ இன்னொன்று நான் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். எண்ணெய் தடவணும்னு அவசியம் இல்லைங்க. பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி போடணும்னு கூட அவசியம் இல்லை. இது பாருங்கள், நம்ம ஊற்றுறோன்னா கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்னால இது வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. அவ்வளோதாங்க, எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்படி நம்ம கையினால் எடுத்தாலே வந்துடுங்க. இருந்துட்டு நம்ம எண்ணெய் தடவவே இல்லை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்துச்சு. இதே மாதிரி இந்த சீட் வந்து என்னென்னா, நீங்கள் இப்போ பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. யாராவது கெஸ்ட் வரும்போது நீங்கள் அப்பப்போ நீங்கள் இப்போ இதுக்குள்ளே பொட்டேட்டோ வச்சோ ஏதாவது அந்த மாதிரி கிரேவி மாதிரி ஏதாவது உள்ளே வச்சு கூட நீங்கள் ஃபில் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கலாங்க. அதனால் இந்த சீட் மட்டும் எப்போதுமே நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. பாருங்கள், என்னோடய கை வந்து அந்த மாதிரி தெரியுற அளவுக்கு ரொம்ப லேசாக இருக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறது. அதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணோம், இதை மாதிரி ஒரு தட்டில் மைதா மாவு கொஞ்சம் கொட்டி இந்த மாதிரி தடவிக்கணுங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது கூட, ஈவன் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது கூட ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மைதா மாவு எதுவுமே ஒட்டாதுங்க. இருந்துட்டு பாருங்கள் தான் எவ்வளோ இது. இது வந்து ஒரு கப் மாவுக்கு ஒரு 10 ஷீட் அந்த மாதிரி வந்துருக்குங்க இந்த அகலத்துக்கு. இப்போ நம்ம வாங்க அதுக்கு ஃபில்லிங் என்னெல்லாம் பண்ணலான்னு, இப்போ ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. அதில் வந்து நம்ம வந்து 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, 1 வெங்காயம் எடுத்துக்கோங்க, 1 தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டோங்க. இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு போட்டு வதக்கியாச்சு. இப்போ நம்ம வந்து என்னென்னா, 1 வெங்காயம் ஒரே 1 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து காரத்துக்கு வந்து நம்ம பெப்பர் தாங்க சேர்க்க போகிறோம். இது வந்து வாயில் தட்டுப்படும், சின்ன குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால நம்ம ரொம்ப சேர்க்குறதில்ல பச்சை மிளகாய். அதனால் ஒன்றே ஒன்று தாங்க சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1 கப் வெஜிடபிள்ஸ் எடுத்து போட்டிருக்கோங்க. வேக வைக்காத காய் தாங்க, கேரட்டு, பீன்ஸு, கோஸ், இந்த 3 இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. பீன்ஸ் மட்டும் நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க, அது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். இப்போ என்ன பண்ணோம், நம்ம வதக்குனதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் அந்த தக்காளி போடணுங்க. ஏன்னாங்க நம்ம ஃபஸ்ட்டே வதக்கிட்டாங்கன்னா தொக்கு மாதிரி வந்துடுங்க. அதனால் இது நல்லா பீஸ் பீஸாக தட்டுப்படணும், உதிரியாக தான் இருக்கும் அந்த இது வந்து. அதனால் லாஸ்ட்டில் தக்காளியை போட்டு வதக்கணுங்க. வதக்கிட்டு இப்போ வந்து பாருங்கள், 3 கலர் வச்சுருக்கேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த பச்சை மிளகா கொடமிளகா தூக்கி அதில் போட்டுடணுங்க. இப்போ பார்த்திங்களா நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. இப்போ வந்து நம்ம கரம் மசாலா பவுட்ரு போட்டோங்க. இப்போ வந்து கொஞ்சம் பவுட்ரு பெப்பர் பவுட்ரு போடுறோங்க. இதுக்கு வந்து காரத்துக்கு பெப்பர் பவுட்ரு தாங்க. கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா தண்ணி எதுவுமே தெளிக்கக்கூடாதுங்க, அதில் இருக்க தண்ணியே போதுங்க, நல்லா வெந்துடும். இப்போ 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றிருக்கேன், அது கொஞ்சம் லைட்டாக புளிப்பு கொடுக்கறதுக்காக அதை ஊற்றிருக்கோங்க. இப்போ வந்து நம்ம மேகி, சாதாரண மேகி நூடுல்ஸ் தாங்க, அதில் பாதி பாக்கெட்டு தாங்க நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், அதில் பாதி பாக்கெட் எடுத்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா ஃபுல் பாயில் எடுக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் ஆஃப் பாயில் அந்த மாதிரி நல்லா எடுத்துகிட்டு இதில் போட்டு கொஞ்சம் கலரிக்கணுங்க. இதில் கொஞ்சம் நூடுல்ஸ் வச்சு நான் வித்தியாசமாக செஞ்சுருக்கேங்க. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நம்ம நார்மலாக செய்கிறதோட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். இப்போ பாருங்கள், மேகி மசாலாலேருந்து நம்ம 1 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிட்டேங்க. ஸோ நம்மளுக்கு மேகி மசாலாவோட டேஸ்ட்டும் கிடைக்கும், பெப்பர் டேஸ்ட்டு, அதில் பச்சை மிளகா டேஸ்ட்டு, எல்லாமே இதுதாங்க காரத்துக்கு. இப்போ பாருங்கள், லாஸ்ட்டில் நம்ம வந்து கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிடுறோங்க. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஷீட்டு முன்னாடியே செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஷீட்டை எடுத்து பாருங்கள் இதில் வந்து இப்படி ஃபில் பண்ணிக்கணுங்க. ஃபஸ்ட்டு வந்து 1 மடிப்பு மடிச்சுட்டு 2 சைடு கார்னரையும் மடிச்சுட்டு 1 மடி திருப்பி மடிச்சுட்டு
இந்த மாதிரி பண்ணிடுங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பூன் மைதா மாவு பேஸ்ட்டு கலவை எடுத்து இதில் வந்து தடவிட்டு ஒட்டி வச்சிங்கன்னா ஒட்டிடுங்க. ஏன்னா நம்ம எண்ணெயில் போட்டால் பிரியாமல் இருக்கணும் பார்த்திங்களா. அதனால் பாருங்கள் இப்படி தாங்க. இப்போ வாங்க இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பாருங்கள் எப்படி ஃபோல்டு பண்ணணும்னு. வெளியிலையும் இது வந்து ஃபில்லிங் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மடக்கு மடக்கிக்கணும். திருப்பி ரெண்டு கார்னர்லேயும் இந்த சைட்லேயும் அந்த சைடும் மடித்து போடணுங்க. பார்த்தீங்களா இப்போ வந்து இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியில் வராது. ஸோ இப்போ மைதா பேஸ்ட்டு வச்சு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் கூட செஞ்சு ஃப்ரீசரில் வச்சுக்கலாங்க. இருந்துட்டு ஒரு 1 வீக்குக்கு ஓகேங்க, தாங்குங்க. இருந்துட்டு கெஸ்ட் வராங்கன்னா முந்தின நாள் செஞ்சு உள்ளே வைக்கலாம். பாருங்கள் இது இப்படி போட்டு நம்ம டீ ஃப்ரை பண்ணிடணுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கங்க. இருந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.